பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம், ஊடகங்களுக்கும் வணக்கம். இங்கே வந்து தூத்துக்குடியில் நடைபெற்ற மக்கள் அநீதிக்கு எதிராக, மக்களை படுகொலை செய்ததுக்கு எதிராக தமிழக அரசையும் மத்திய அரசையும் கண்டித்து இங்கே வந்து தமிழக இலக்கிய சூழலில், எழுத்து சூழலில், திரைப்பட சூழலில், ஊடக சூழலில் இயங்குகிற ஒட்டுமொத்த கலைஞர்களும் இணைந்து தங்களுடைய எதிர்ப்புகளை இப்போ வந்து நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கிறோம். இது வந்து பெரும் வந்து மன்னிக்க முடியாத மிகப்பெரும் தவறை வந்து தமிழக அரசு தன்னுடைய மக்கள் மீதே வந்து போர் மாதிரி ஒரு பெரிய போர் தொடுத்திருக்கு. மிகப்பெரிய வந்து அவலம் இது. இந்த அவலத்தை வந்து எப்படியாவது வந்து நம்ம எதிர்க்கணும், தமிழக அரசுக்கு நம்மளுடைய எங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. எங்களுடைய முக்கியமான கோரிக்கையை வந்து ஸ்டெர்லைட் ஆலை இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் வந்து இயங்கிட்டு இருக்கிற அந்த வேதாந்த குழுவினுடைய கார்பரேட் நிறுவனத்துடைய ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக இழுத்து மூடணும் அப்படின்றது தான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்னும் தூத்துக்குடியில் வந்து இயல்பு வாழ்க்கை இல்லாமல் மக்கள் பெரும் துயர்பட்டு இருக்காங்க. அங்கே வந்து வழக்குகள் வந்து தொடர்ந்து எளிய மக்கள் மீது தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த மக்களில் வந்து பாதுகாக்கணும், முதல்ல காவல்துறை அந்த பகுதியிலிருந்து வெளியே வரணும் அப்படின்ற வந்து கோரிக்கையை வைக்கிறோம். இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இங்கே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது. பாதிக்கப்பட்ட இந்த களப்போரிலே வந்து இறந்த வந்து களப்போராளிகளுக்கு வந்து உரிய இழப்பீட்டு நிறுவனம் வந்து அரசு வந்து வழங்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து இந்த இடத்துல கோரிக்கையை வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான சூழல் தொடர்ந்து தமிழக சூழலில் ஒரு போராட்டம், அதாவது மக்களை தொடர்ந்து ஒடுக்குறது அப்படின்றது தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஜல்லிக்கட்டிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டுகளில் வந்து மக்கள் வந்து பெரும் மன அயற்சியில் தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து போராட்டம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தமிழக சூழலில் ரொம்ப இயல்பாகவே மாறிட்டு
இருக்கு. தமிழக அப்படின்ற ஒரு நிலையே மாறி வேற ஒன்றா போயிட்டு இருக்கு. மத்திய அரசுடைய நிறைய குறுக்கீடுகள் வந்து தமிழகத்தில் இருக்கிறதா மக்களே வந்து உணர்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய வழியோட மக்கள் வந்து கவலையோட இருந்துட்டே இருக்காங்க. இந்த சூழல் மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதை தமிழக அரசு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான மத்திய அரசுடைய சொல்படி கேட்டு செயல்படுகிற அரசா இல்லாம தன்னுடைய சுயசிந்தனையோட இயங்குற அரசா மாறணும்ன்றதுதான் இங்க இருக்கிற மக்களுடைய வேண்டுகோள். நிச்சயமா வந்து மாற்றம் நிகழணும். அதுக்கான மாற்றம் வருவதற்காக மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. நிச்சயமா அதை மாத்துவாங்க. இல்ல, அதுதான் சமூக விரோதிகள் அதை எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு வந்த எளிய மக்கள், தூத்துக்குடி பகுதியை சார்ந்த மக்கள், அவங்கள வந்து சமூக விரோதிகள் நம்ம வந்து சொல்ல முடியாது. ரொம்ப எளிய மக்கள் தான் அவங்க இறந்தவங்க எல்லாரும். மகிழ்ச்சி.